எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஹஸ்பண்டோட சமையல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா நல்ல மழை இங்கே பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஸோ அந்த கிளிப்பிங் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல மழை அன்றைக்கி பெஞ்சிட்டு இருந்தது ஹோல் டே. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ப்ரான் மசாலா ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைச்சிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா பட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டோம், பட் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ மிளகாய் தூளோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இதில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரான் மசாலா அப்படின்றதுனால கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ப்ரான் பார்த்திங்களா யூஸ்வலாகவே 5-6 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் 5-6 மினிட்ஸில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ரானை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மழைக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த ரெசிபி. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அடுத்தவங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன் யாழிசை.